இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொங்கு நாடு ஸ்பெஷலான கொள்ளு பருப்பு தாங்க பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஒரே மாதிரி சாம்பார் காய்கறி செய்யாமல் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொள்ளு பருப்பு செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு பருப்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு கொள்ளு எடுத்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற கொள்ளு வந்துட்டு ஒரு 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மண் சட்டியில் வச்சுட்டு தண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற கொள்ளு அதோடு சேர்த்துருங்க. அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 15 புல்லு பூண்டு, மஞ்சள் தூள், ஒரு கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஜீரகம், மல்லி, இது எல்லாம் நல்லா வேகிறப்பையே சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே கொள்ளு சீக்கிரம் வெந்துடும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிற போது. இப்போ ஓரளவுக்கு கொள்ளு வெந்துருச்சுங்க. இதனோட ஒரு 10 இல்லைனா 8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட கொள்ளு பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம சேர்த்துன பொருள் எல்லாமே நல்லா வெந்துடும். நம்ம ஊற வைக்கிறதுக்கு காரணமே சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக தான். நம்ம இப்போ எல்லாமே குக்கரில் எல்லா பொருளையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி செய்ய தேவையில்லை. இந்த மாதிரி கொள்ளு பருப்பெல்லாம் சட்டியில் வேக வச்சு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எடுத்து தனியாக இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க. அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு மைய அரைச்சிட்டு வந்துடணுங்க. உங்கள் வீட்டில் ஆட்டுற செக் இருந்தால் அதில் அரைச்சிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கிட்ட இல்லாததுனால மிக்சி ஜார்லேயே நான் அரைச்சிட்டு வரப்போகிறேன். ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இதனோட வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு பருப்பை இதோடு சேர்த்துருங்க. நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப வாய்வு பிடிக்காதுங்க, குக்கரில் வச்சா வாய்வு பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணியாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காய் இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி கொள்ளு பருப்பு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட கொங்கு நாட்டு கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷலான கொள்ளு பருப்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதனோட 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.